வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்தன்குவா ப்ராவின்ஸ் பெருங்காணத்தில் மக்கள் பேசி வரும் இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் ஃபாரவே எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடுகளையான ஒரு சொல் எனவெனில் தல் என்பதாகும். டிஏஎல் நண்பர்களே, தல் என்பது ஒரு தூய தமிழ் சொல். தல் எனப்படும் சொல்லை நாம் எட்டத்தில் என்றே படிக்க வேண்டும். எட்டத்தில் என்று படிக்கும் பொழுது தல் எனப்படும் சொல்லில் உள்ள டா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். தல் எட்டத்தில், ஃபார் அவே. மேலும் இந்த கொகிஸ்தானி மொழியில் டு ப்ரைஸ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடுகளையான ஒரு சொல் எனவெனில் டரீஃப் என்பதாகும். டிஏஆர்ஐஎஃப் நண்பர்களே, டரீஃப் என்பது ஒரு சூத்திர சொல். டரீஃப் எனப்படும் சொல்லில் தா, ரா, பா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. எழுத்துக்களை சூத்திரமாக பின்னிலிருந்து முன்னோட்டு படியுங்கள். டரீஃப் தா, ரா, பா பாராட்டு. அவ்வாறு படிக்கையில் டரீஃப் என சொல்லியுள்ள டா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். டரீஃப் பாராட்டு. நண்பர்களே, அப்ரிஷியேட் எனப்படும் ஆங்கில சொல்லே ஒரு தூய தமிழ் சொல். நண்பர்களே, அப்ரிஷியேட் எனப்படும் ஆங்கில சொல்லில் உள்ள சா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு படியுங்கள். அச்சொல்லை நாம் பாராட்டு என்றே படிக்கலாம். ஆ என்ற எழுத்தை நீக்கி அப்ரிஷியேட் என்ற சொல்லில் உள்ள, டு ப்ரைஸ் எனப்படும் சொல்லில் உள்ள சா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு, டு ப்ரைஸ் எனப்படும் சொல்லில் உள்ள சா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு துதி பாடுதல் என்றே படிக்கலாம். எழுத்துக்களை இடவிட்டு இடமாற்றி துதி பாடுதல் என்று படிக்கலாம். அல்லது வடச்சொல்லாக பிரார்த்தனை என்றும் படிக்கலாம். வடச்சொல்லாக டு ப்ரைஸ் எனப்படும் ஆங்கில சொல்லை அல்லது சா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு பாராட்டு என்றும் படிக்கலாம். எழுத்துக்களை சூத்திரமாக இடமிட்டு இடமாற்றி. த தமிழ் வேர்ட் ஃபார் ஃபார் அவே இஸ் எட்டத்தில். இட் இஸ் தேர் இன் இந்த கொகிஸ்தானி லாங்குவேஜஸ் டல். த தமிழ் வேர்ட் ஃபார் டு ப்ரைஸ் இஸ் பாராட்டு. இட் இஸ் தேர் இன் இந்த கொகிஸ்தானி லாங்குவேஜஸ் டாரிஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.